கீழ்பவானி கால்வாயில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் ஆகஸ்ட் 10ஆம் நாளுக்குள் முடிவடைந்து 15ஆம் நாள் தண்ணீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அறிவித்திருக்கிறார். ஈரோட்டில் மத்திய கூட்டுறவு வங்கியின் 43ஆவது புதிய பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முத்துசாமி, கீழ்பவானி கால்வாயில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் இம்மாதம் 10ஆம் நாளுக்குள் முடிவடையும் எனவும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் தண்ணீர் திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்கப்படுவதை கட்டுப்படுத்த குறைந்தது ஒரு மாத காலமாவது தேவைப்படும் என கூறிய முத்துசாமி பின்னர் இதுகுறித்து பேசுவதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து தண்ணீர் திறந்து விடணும், ஆனால் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றதுனால திறந்து விடுவாங்களே சந்தேகமா இருக்கு. விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, உறுதியாக திறந்து விடணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லை, நாங்கள் வந்து இது விவசாயிகள் ரெண்டு பக்கமும் அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட அவங்களுடைய கோரிக்கை 15ஆம் தேதி தண்ணி திறந்து வைக்கணுங்கிறது. இப்போ நாங்கள் வந்து அதுக்காகத்தான் எல்லா இடத்தையும் இன்றைக்கி காலையிலிருந்து நீங்கள் காலையில் போனவங்க இதுவரையில் அங்கே சுற்றி பார்த்து நிறைய இடத்துல வேலை நடக்குது. பெரும்பகுதியான இடம் வேலைகள் முடிகிற வகையில் இருக்கிறது. சில வேலைகள் மட்டும் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் காலதாமதமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போ அது அவங்கக்கிட்ட 10ஆம் தேதி நாங்கள் மறுபடியும் வந்து அந்த இடங்களை பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். அந்த இடங்களில் வேலை முடிஞ்சிடுச்சுனாக்க 15ஆம் தேதி நம்ம வந்து தண்ணி திறந்துடலாம்.